காங்கிரஸ் தலைவர் அழகிரி பதவி நீக்கம் செய்யணும். அவர்கள் மாதிரி டெல்லிக்கு சென்றிருக்கிறார்கள் எனக்கு செய்தி கேள்விப்பட்டேனே தவிர யாரை எதற்காக சந்தித்தார்கள் என்று எனக்கு தெரியாது. இல்லை, அது மாதிரி எனக்கு டெல்லிக்கு சிலர் சென்றிருக்கிறார்கள் என்று நான் செய்தி கேள்விப்பட்டேனே தவிர யார் யாரை சந்தித்தார்கள் எதற்காக சந்தித்தார்கள் என்பது எனக்கு எந்த பெயரும் எனக்கு தெரியாது. எனக்கு ஒரு முறை வாய்ப்பு கொடுத்து பார்த்தா அது நிச்சயமாக முட்டுப்புள்ளி வச்சிருவோம் அந்த சண்டைக்கு. சரி, இதை நான் வெளிப்படையாகவே பல முறை சொல்லியிருக்கேன். நம்ம வெளிப்படையாக நம்ம நாட்டு அரசியலில் வந்து தன்னுடைய ஆசைகளை வந்து வெளிப்படையாக சொல்வதில் எல்லோரும் கூச்சப்படுவார்கள். அதில் எனக்கு எந்த விதமான தயக்கமோ கூச்சமோ கிடையாது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவருடைய பதவியை எனக்கு வந்து இது நியமன பதவி தான். அந்த நியமன பதவி எனக்கு தந்தார்கள் என்றால் அதை நான் திறம்பட செய்வதற்கு எனக்கு திறமையும் இருக்கிறது, ஊக்கமும் இருக்கிறது என்பதை நான் பல ஆண்டுகளாக சொல்லி தான் வருகிறேன். எனக்கு ஒரு காலத்தில் அது வரும் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. வந்தால் என்னுடைய எண்ண ஓட்டத்திற்கு என்னுடைய செயல் திட்டத்தை நான் கண்டிப்பாக நான் அமல்படுத்துவேன். மூத்த தலைவர்கள் வந்து அந்த சம்பவம் நடந்தன்று நான் சத்தியமூர்த்தி பவனில் இல்லை. சம்பவம் வருத்தத்தக்க சம்பவம், அதற்கு ஒரு என்கொயரியை போட்டிருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். அதில் வந்து பாரபட்சம் இல்லாமல் யார் குற்றவாளிகளாக இருந்தாலும் யார் தவறு செய்திருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நிலை. ஆனால் மூத்த தலைவர்கள் எதற்காக டெல்லிக்கு சென்றார்கள், யாரை டெல்லியில் சந்தித்தார்கள், என்ன சொன்னார்கள் என்ற எந்த விவரம் எனக்கு தெரியாது. எல்லாரையுமே அனுசரித்து தான் போகணும். மூத்த தலைவர்களை மட்டும் இல்லை, மூத்த தலைவர்களை அனுசரிக்க வேண்டும். புது ரத்தத்தையும் கண்டி கட்சிக்குள்ளே கொண்டு வர வேண்டும். எனக்கானால் எனக்கு இருக்கும் எண்ணங்கள், நான் என்னுடைய சிந்தனை வந்து இன்றைக்கு இருக்கும் நிலைப்பாடோடு கொஞ்சம் மாறுபட்டு இருக்கும். அதை எல்லாரும் ஏற்றுக்கொள்வார்களா இல்லையா என்றால் சொல்ல முடியாது. ஏன்னா நான் கொஞ்சம் ராடிக்கலாக சில மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஓப்பன் மெம்பர்ஷிப்பை நான் ஏற்றுக்கொள்வது கிடையாது. ஏன்னால் எல்லா கட்சிகளும் செய்யும் தவறு இது. லட்சக்கணக்கான பேரை வந்து மிஸ்டு கால் கொடுத்தால், அவங்க ஆதார் கார்டு நம்பரை கொடுத்தால், இல்லைனாக்கா ஏதாவது ஒரு மெம்பர்ஷிப் சேர்க்கிறேன்னு சொல்கிறத நான் ஏற்றுக்கிறதே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசியல் கட்சி என்றால் ஒரு அதிகபட்சம் ஒரு சட்டமன்ற தொகுதியில் ஒரு 100-200 பேர் தான் இருப்பார்கள் சீரியஸான மெம்பர்ஸ். அவர்கள் தான் அவர்களுக்கு உள்ளது. அந்த மாதிரி லிமிட்டெட் மெம்பர்ஷிப்பை வச்சு தான் நான் பார்ட்டி நடத்தணும்னு வைக்கிறேன். இந்த ஓப்பன் மெம்பர்ஷிப் சிஸ்டத்தை நான் ஏற்றுக்கொள்வது கிடையாது. அந்த லிமிட்டெட் மெம்பர்ஷிப் இந்த சீரியஸ் மெம்பர்ஷிப்புள்ள தேர்தலை நடத்தி அவர்களுக்குள்ளே நிர்வாகிகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். அவர்கள் தான் வேட்பாளர்களையும் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம். ஆனால் என்னுடைய எண்ணத்தை எல்லாரும் ஏற்றுக்கொள்வார்களா இல்லையான்னு என்னால் இன்றைக்கு சொல்ல முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் இருக்கின்ற கூட்டணியோட வலுவான கூட்டணி தான் திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கூட்டணி இருக்கும். அப்போ வருகின்ற 24 நடக்கும் தேர்தலிலும் திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கூட்டணி அமோக வெற்றி பெறும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மக்கள் பாரதிய ஜனதா கட்சி இருக்கும் கூட்டணியை நிராகரித்து கொண்டே தான் இருப்பார்கள். தமிழ்நாட்டில் நான் சினிமாவே பார்க்குறதே இல்லையே, நான் பார்க்குற படமெல்லாம் தமிழ் படம் இல்லையா, அதனால் எனக்கு இந்த பிரச்சனையே தெரியாது. எனக்கு ஒரு அமைச்சரவையிலே அமைச்சர்கள் மாறுபட்ட கருத்தை சொல்லி வருகிறார்கள் என்றால் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டியது முதலமைச்சருடைய கடமை. முதலமைச்சர் தான் அமைச்சரவைக்கு தலைவர். அவருடைய விருப்பு வெறுப்புக்கு தான் அமைச்சர்கள் இருக்கிறார்கள். அதனால் அவருடைய அமைச்சரவையிலே அமைச்சர்கள் மாறுபட்ட கருத்தோ அவருடைய கருத்துக்கு மாறுபட்ட கருத்தோ அல்ல அவர்களுக்குள்ளே மாறுபட்ட கருத்து சொன்னால் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டியது முதலமைச்சருடைய கடமை தான். Thank you.